விருதி பத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். விருதி பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள் என்றால், பக்கத்தில் இருக்கின்றவர்களை எழுப்பி விடுவார்கள். ஐக்கல் அஹ்லஹு, மனைவி படுத்திருப்பார், பிள்ளைகள் படுப்பார்கள், அவர்களை வணக்கம் செய்வதற்காக எழுப்பி விடுவார்கள். சாரணை இருக்க கட்டிக்கொள்வார்கள். நாங்கள் பார்க்கிறோம், ஏன் இந்த விருதி பத்தில் இவர்கள் ஆர்வமாகவும் ஆசையாகவும் இருந்தார்கள் என்றால், இந்த மாதம் என்பது இப்படியான மனிதனுடைய செயற்பாடுகளை பக்குவப்படுத்துவதற்காக தான் இந்த மார்க்கம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மல்லம் எதா கவுல ஜூரி வல் அமல பிஹி ஃபலைஸல்லாஹி ஹாஜத்தும் ஃபி எதா தாமஹு வஷராபஹு. யார் ஒருவர் கெட்ட வார்த்தை கெட்ட செயல்களை விட்டுவிடவில்லையோ, அவர் தாகித்திருப்பதையும் பசித்திருப்பதையும் இந்த நோன்பு கிடையாது. நோன்பு என்றது சாப்பிடாம இருக்கிறது, நோன்பு கிடையாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நோன்பாளியாக இருக்கிறோம், மற்றவர்களை குறையாக கதைக்கிறோம், கூடியிருந்து கோல் சொல்கிறோம், புறம் பேசுகிறோம், அவதூறு சொல்கிறோம், ஏசுகிறோம், பேசுகிறோம், கேட்டால் நோன்பாளி, இது பிரயோசனமா? கிடையாது. நோன்பு என்பது அது ஒரு அடையாளம் தான் சாப்பிடுவது, அது ஒரு அடையாளம் தான் சஹர் செய்வதும் இஃப்தார் செய்வதும். நோன்பை அனுஷ்டிப்பது என்பது எங்களுடைய வாழ்க்கையை முறைப்படுத்தி இருக்க வேண்டும். இதனால்தான் இந்த கடைசி பத்தை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக பிரயத்தனம் செய்து இந்த அமல்களில் அதிக ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள். அப்ப இந்த அடிப்படையை பார்க்கிற போது, இந்த கடைசி பத்தில் இருக்கக்கூடிய இந்த அமல்களை செய்வதோடு குறிப்பாக ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. ஜகாத்துல் ஃபித்ர் என்ன? அதாவது இந்த ரமலான் மாதத்தின் பிறை கண்டுவிட்டால் எங்களால் முடிந்த தர்மத்தை நாங்கள் செய்ய வேண்டும். யாருக்கு செய்ய வேண்டும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள். யாருக்கு? அல் ஜக்கர் ஆண், வல் உன்சா பெண், வல் அப்த் அடியார், வல் ஹுர் சுதந்திரவான், அல் கபீர் பெரியவர்கள், வல் சகீர் மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்களில் எல்லோருக்கும் இதை ஒரு கடமையாக ஆக்கினார்கள். இதிலே வந்து இஸ்லாம் வந்து பல நன்மைகளை தந்திருக்கிறது. அப்ப இந்த ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்த வரைக்கும் எங்களால் முடிந்தால் அந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்கலாம். யாருக்கு கொடுக்கலாம் என்றால், முதலில் வந்து அதை கொடுக்கப்பட வேண்டியவர்கள் ஏழைகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், துக்மத்தன் லில் மசாகின், இந்த ஜகாத்துல் ஃபித்ர் வந்து ஏழைகளுடைய உணவு. இப்ப இன்றைக்கு உதாரணமாக 2.5 கிலோ என்று சொல்கிறார்கள், அல்லது 3 கிலோ என்று சொல்வார்கள், இடைப்பட்ட தொகை அந்த கிலோ அடிப்படையில் கொடுத்து விடலாம். எங்களுடைய உணவுப் பொருட்கள் எது சமுதாயத்தில் இருக்கிறதோ, மக்கள் நுகர்கிறார்களோ, அந்த உணவுப் பொருளை நாங்கள் கொடுக்க வேண்டும். அப்ப யாருக்கு கொடுக்க வேண்டும் என்றால், இஸ்லாத்திலே ஒரு விதி இருக்கிறது, எதை கொடுப்பதாக இருந்தாலும் முதலில் ஏழைகளுக்கு தான் கொடுக்க வேண்டும். நாம் அக்கீகா கொடுப்பதாக இருந்தாலும் முதலில் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், உல்கியா கொடுப்பதாக இருந்தாலும் ஏழைகளை தெரிவு செய்ய வேண்டும், வலிமா கொடுப்பதாக இருந்தாலும் ஏழைகள் அதில் கொடுக்கப்பட வேண்டும். அதற்காக பணக்காரர்கள் மற்றவர்கள் அழைக்கப்படக்கூடாது அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கெட்ட உணவு என்னவென்றால் பணக்காரர்கள் மாத்திரம் அழைக்கப்பட்டு ஏழைகள் விடப்படுகின்ற உணவு என்று சொன்னார்கள். அப்ப நாம் என்ன செய்யணும்? முதலில் வந்து ஏழைகளை தெரிவு செய்து கொடுக்க வேண்டும். ஜகாத்து கொடுக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்தா 8 கூட்டத்தில் ஃபுக்ரா வல் மசாகின் இவ் அபினு சபீல் எதனா சொல்லுது, வழிபோக்கர்கள், ஏழைகள், வறியவர்கள், இவர்களை தான் நீங்கள் 8 கூட்டத்திற்கு வருவதாக தெரிவு செய்யுங்கள். இஸ்லாம் சொல்றதா இல்லையா? அதனால வந்து இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நாங்கள் இப்படி தெரிவு செய்து கொடுக்க வேண்டும். எப்போது கொடுக்க வேண்டும் என்றால், பிறை கண்டதிலிருந்து தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் கொடுக்க வேண்டும். இன்னொரு செய்தியில பார்க்கிறோம், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தரக்கூடிய ஒரு செய்தி புகாரிலே வருகிறது. வகானு யுஃதுன, அவர்கள் எப்படி கொடுத்தார்கள்? கபில யௌமின் பி யௌமைன், 1 அல்லது 2 நாட்களுக்கு முன்னாலும் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப சஹாபாக்களுடைய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யலாம் என்றால், 1 அல்லது 2 நாட்களுக்கு முன்னாலும் அந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்தாலும் அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் தொழுகைக்கு பின்னால் கொடுக்க முடியாது, அது ஜகாத்துல் ஃபித்ர் கிடையாது. ஏன்? இப்ப இன்றைக்கு பார்க்கிறோம், உல்கியா இருக்கிறது. உல்கியா எப்ப கொடுக்கணும்? தொழுகை நடந்ததுக்கு பின்னால் தான் உல்கியா கொடுக்கணும். அப்ப ஒரு சஹாபி வந்து உல்கியாவை தொழுகைக்கு முன்னால் கொடுத்து விட்டார். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், நீங்க உல்கியா கொடுக்கறாங்க, தொழுகைக்கு முன்னால கொடுத்துட்டார். ரசூலுல்லாஹ் அவர் அழைத்து சொல்கிறார்கள், தொழுகைக்கு முன்னால் உல்கியா கொடுக்க முடியாது.
தொழுகைக்கு பின்னால் தான் உங்களுக்கு கொடுக்கணும். அப்ப உனக்கு மாத்திரம் இது அனுமதிக்கப்படுகிறது, இதற்கு பின்னால் யாரும் இதை செய்யக்கூடாது சொன்னாங்களா இல்லையா? அகீகா, ஒரு குழந்தை பிறந்து விட்டால் ஏழாவது தினத்தில் அறுத்து பலியிட வேண்டும். எட்டாவது தினத்தில் கொடுத்தால் அது அகீகா கிடையாது, அது தர்மம். இதே போன்றுதான் ஜகாத்துல் ஃபித்ர் என்பது, ஈதுல் ஃபித்ர் என்று சொல்கிறோம், அதே கருத்தை தான் கொடுக்கிறது. இந்த ஜகாத்துல் ஃபித்ர் எப்போது கொடுக்கப்பட வேண்டும் என்றால், நான் சொன்ன நாளிலிருந்து தொழுகைக்கு செல்லுகின்ற வரைக்கும் ஏழைகளை எளியோர்களை கொடுக்கும். ஏழைகள் எளியோர்களை தெரிவு செய்து பார்த்து இல்லாவிட்டால் எங்களில் யாருக்காவது ஒருவருக்கு நாங்கள் கொடுக்கலாம், அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் சில நேரங்களில் யாருக்கும் 2 கிலோ 3 கிலோ கொடுப்பதற்கும் வசதி இல்லாதவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு இந்த ஜகாத்துல் ஃபித்ர் கடமை கிடையாது. கடன்பட்டு ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாமியங்களுக்கு சொல்லவில்லை, இருந்தா தான் கொடுக்கணும் என்று இஸ்லாமியங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அப்ப இந்த அடிப்படையில பார்க்கிற போது இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்பது இது கட்டாயம், முடிந்தவர்கள் ஒவ்வொரு தலைக்கும் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அவங்க எங்களுடைய விரும்பிய உணவுப் பொருட்களை நான் சொன்ன அந்த அடிப்படையில் நாங்கள் கொடுத்து விடலாம். பணத்தை கொடுப்பதை தவிர்த்து விட வேண்டும், பொருளா தான் கொடுக்கணும். ஏனண்டா சில நேரங்கள் நம்ம பணத்தை கொடுத்தா அந்த பணம் வந்து வேற வழிகளில் செல்லும், புகைப்பார்கள், வெத்தில பாக்கு சாப்பிடுவாங்க, இல்லாட்டி போனுக்கு வந்து ரீலோட் பண்ணுவாங்க, நடக்க உண்மை, இன்டர்நெட் கார்டு வாங்குவாங்க, நாங்க பாக்குறோமா இல்லையா? அதனால வந்து இஸ்லாம் என்ன சொல்கிறேன், பெருநாள் தினத்தில் சாப்பிட முடியாமல் ஒரு ஏழை கூட இருக்கக்கூடாது, எல்லோரும் சாப்பிட வேண்டும். அடிப்படை சாப்பாடு தானே, கட்டாயம் புதிய உடை பெருநாளைக்கு வாங்கணும் என்று மார்க்கத்தில் எந்த இடத்திலுமே கிடையாது. புத்தாடை அணிய வேண்டும் என்று அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் எந்த இடத்திலும் கிடையாது, ஆதாரம் கிடையாது. ஒரே ஒரு செய்தி வருகிறது, அது அதை சொல்லி வரவில்லை, அது ஒரு புத்தாடை கொண்டு அன்பளிப்பாக கொடுக்கப்படுவது செய்தி தான் வருது. இன்னைக்கு என்ன எடுக்கும், புத்தாடை எடுக்கும், அதுதான் மெயின் பிரதானமானது. பெருநாள் என்றால் புத்தாடை எடுப்பது, அது நியாயமானது, எடுக்க வேண்டும், அது எந்த தடையும் கிடையாது. ஆனால் அதுல கொஞ்சம் பணத்தை இந்த ஜகாத்துல் ஃபித்ருக்கு ஒதுக்கிறீங்க, அது எங்களுடைய சொத்தில், அது மற்றவர்களுக்கு நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை இஸ்லாம் வந்து இப்படி ஒரு கடமையாக ஆக்கியிருக்கிறது. எனவே கூட்டாக கொடுப்பதை பொறுத்த வரைக்கும் யாராவது உங்களிடத்தில் நாங்கள் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்க போகிறோம், சில நேரங்களில் பக்கத்து வீட்டில் யாருமே வறியவர்கள் இயலாதவர்கள் இல்லாமல் இருப்பார்கள், கேட்டா கொடுக்கலாம். ஏன்னா ஜகாத்துல் ஃபித்ரை கூட்டாக கொடுப்பதிலும் எந்த தடையும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ருக்கு ஒரு களஞ்சியத்தை வைத்திருந்தார்கள், அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு பொறுப்பாகவும் இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதனால வந்து கூட்டாக வந்து கேட்டாலும் நாங்கள் கொடுத்தாலும் பரவாயில்லை, இன்னாருக்கு கொடுக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் எண்ணம் இருந்தால் கொடுத்து விடலாம், அது எங்களுக்கு நன்மை சேரக்கூடிய ஒன்றாக இருக்கும். அப்ப இந்த அடிப்படையில் அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, நான் இந்த சொன்ன விடயங்களை நீங்கள் கருத்தில் எடுத்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். உண்மையில் இந்த ரமலான் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பக்குவத்தை தர வேண்டும். அடுத்த ரமலான் எங்களுக்குரிய ரமலான் கிடையாது, நான் அடிக்கடி சொல்ற விஷயமா தான், அடுத்த ரமலானில் யார் இருப்போம் என்று தெரியாது. சொல்ல முடியுமா, நான் அடுத்த ரமலானில் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுப்பேன் என்று சொல்லலாமா? அடுத்த ரமலானில் நான் ஹஜ் செய்வேன் சொல்லலாமா? அடுத்த ரமலானில் நான் ஜகாத்து கொடுப்பேன் சொல்லலாமா? இல்ல. அடுத்த ரமலானில் கியாமுல்லைல் தொழுவேன், யாருக்கும் வந்து நிச்சயித்து கூற முடியாத ஒரு வாழ்க்கை அமைப்பில் நாங்கள் இருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆரோக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். எனவே இந்த அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் முழுமையாக இந்த ரமலானோடு பக்குவப்படுத்தி எங்களை முறைப்படுத்தி இருக்க வேண்டும் என்று கேட்டு இல்லாமல் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எங்களுக்கு தௌஃபீக் அருள் வாஃபிர தவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக